ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு திரும்ப வரோம். மதுரை கிளம்ப போகிறோம். டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல் வர, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம மதுரை போகே ஆகணும். அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு தெரில, எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரில. டிக்கெட் எடுப்போம் வாங்க, உள்ளே கூட்டமாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுத்த வச்சு 70 ரூபா போட்டிருக்காங்க மதுரைக்கு. பரவாயில்ல, பேசஞ்சர் வண்டி தான், பார்த்துக்கலாம். கூட்டத்தை மட்டும் பாருங்க, எவ்வளோ கூட்டம் முடியும் அங்கேருந்து இருக்குது. நம்ம கடைசி இதுக்கு வந்துட்டோம், பிளாட்ஃபார்ம் 1 பிளாட்ஃபார்மில் கடைசி வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம். முன்னாடி இல்லை, அங்கே லாங்கில் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வர வரப்போகுது, ட்ரெயின் வந்துருச்சு நண்பாங்க, பாருங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினெல்லாம் நம்ம போகிறோம் மதுரைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் மதுரையில் சுற்றி காமிக்கிறேன். நம்ம ஊர் தான் மதுரை, அங்கே தான் இருக்கோம். மதுரைக்காரன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு. இல்லை கடைசியில் இருக்கனால எல்லா வியூவும் எடுத்துடலாம், அதனால தான் கடைசியில் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், அப்படி ஒன்று இருக்குது. இப்போ பார்ப்போம் ட்ரெயின் போது பெட்டியில் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கா இல்லை கூட்டமாக இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த பெட்டியில் என்னோட அடைச்சு கிடக்கு, எல்லாமே அடைச்சிருக்குன்னுபா. கொஞ்சம் ஷேக்கிங்காக வருது, இருக்குது, பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் கேமரா தூக்குறோமா, ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு. அதான் ஃபேஸ் வேறு காமிக்காமல் இருக்குது. பார்ப்போம், கூடிய சீதில் ஃபேஸை காமிக்க ஆரம்பிக்கிறேன்பா. இப்போ பாருங்கள், லைட்டெல்லாம் கூட்டம் இருக்குது, அங்கங்கே ஃப்ரீயாக இடம்லாம் இருக்குது, பார்க்க அப்படி தான் இருக்குது. நம்ம கடைசியில் உட்காந்தா கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கணும்பா. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி இருந்தால் இடம் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகருவோம், எதுக்கு அங்கேயே நின்றுக்கிட்டு. ட்ரெயின் வந்து கடைசியாக நிற்கிறதும் இங்கே நிற்காது, கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும், பார்த்துக்கலாம். என்ன போயிட்டே இருக்குது, எவ்வளோ தூரம் தான் போகும். பெட்டி இன்னும் இருக்குது நண்பா, எத்தனை பெட்டின்னு தெரில. இது வேறு என்னமோ ஒரு 50 கிட்ட இருக்கும். இந்த முடிஞ்சிருச்சாங்க, முடிஞ்சிருச்சுன்பா. அப்படியே நடப்போம், நடக்க நடக்க கரெக்டாக இருக்கும், அங்கே போய் ஏறிக்கலாம். நம்ம நடக்கிற இடத்துல அப்படியே ஒரு பெட்டி வரும், அப்படியே ஏறிக்கிடுவோம். வாங்க நடப்போம். எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கங்கே, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பார்த்துக்கலாம். இடம் கிடச்சா போதும் நண்பா, உட்காந்துட்டு வீடியோ எடுக்கலாம். அதுக்காண்டி தான் போகிறேன், போவோம், பொறுமையாக போவோம். நண்பா கூட்டம், செம்ம கூட்டம் வந்துருச்சு நண்பா, ஃபாஸ்ட்டாக ஏறணும்பா. கோருங்க கூட்டத்தை மட்டும் பாருங்கள் இந்த படிக்கட்டில். ஐய், நாய் இங்கே வருங்க, நாயே என்னே கொஞ்சம் வழி விடுங்கண்ணே, படி வழி ஐயார். இப்போ ஏறிடுவோம் நண்பா, கூட்டத்தை ஃபஸ்ட்டு உங்களை அனுப்பிவிடுவோம். வேணாம் வேணாம், கேமரா தட்டி விட்ருவாங்க உங்களை. ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டுட்டு நம்மளை பின்னாடி நின்றுக்குருவோம். போங்க ப்ரோ, போங்க ப்ரோ, நீங்கள் போங்க போங்க. அவன் போகட்டும், அப்புறம் நம்ம போவோம். எல்லோரும் போயிட்டாங்க, சரி நம்ம ஏறிட்டோம். ஏறிட்டு வியூலாம் பாருங்கள், ஏதாவது சீட்டு இருக்கா? சீட்டு 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 சீட்டு. ஏ இங்கே பாருங்கள், தனி சீட்டு, 2 சீட்டு இருக்குது. ஓ, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், உட்காருவோம் உட்காருவோம். நம்ம பேக்கெலாம் தூக்கி வச்சுட்டு மேலே போட்டுருவோம் பேக்கெலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், அப்போ ஃப்ரீயாக இருக்க முடியும், ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஜன்னலை தூக்கி வர விடும். ஜன்னல் வேறு அடிச்சு விட்ருக்கேன், என் பேக் வச்சாச்சு நண்பா மேலே. இப்போ வந்து ஜன்னல் சீட்டு தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும், அந்த வீடியோ எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஜன்னல் சீட்டை பிடிச்சேன், அது தனி சீட்டாக பிடிச்சேன். இப்போ வந்து இந்த கதவு வேறு திறக்கணும், எப்படி திறக்கணும் கூட தெரியலையே. கீழே இருக்குது, பிடிச்சி இழுக்கிறது ரைட்டு. அப்பெல்லாம் தூக்குடா, என்னடா வரமாட்டேங்குது, எப்படி தூக்கி பார்ப்போம். கஷ்டமாக இருக்குன்னுபா, ரொம்ப இதாக இருக்குது. லைட்டாக தூக்கிடுச்சுன்னு ஃபுல்லாக தூக்கணுமே, அது எப்படி செய்யணும் தெரிலன்பா. நான் தூக்கிடுவோம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்பா. ஒரு வழியாக தூக்கியாச்சு நண்பா, வியூவோ வருங்க, சூப்பராக இருக்குது. அந்த கம்பி இல்லை, அந்த ஜன்னல் வந்து கம்பியெலாம் இல்லை, ஃபுல்லாக பிளேனாக இருக்கிறனால கேமரா வந்து உள்ளே வெளியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் மேம், சூப்பராக இருக்குது. தென்காசி சந்திப்பு, பார்ப்போம் மதுரைக்கு எவ்வளோ தூரம் இன்னும் வண்டி எடுக்காமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மழை வேறு பெய்யுது, இப்போ தூரல் உழுகுது, ஃபுல்லாக பெய்யும் போல். பார்ப்போம் மதுரையிலாம் மழை அடிச்சு ஊற்றும் போல, பார்க்கலாம். இன்னும் வண்டி எடுக்காமல் இருக்காங்க, எடுப்பாங்கன்பா. வண்டி எடுத்துமே உங்களுக்கு வீடியோ குறேன், எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லோவாக கிளம்புது பாருங்கள். இந்த வீடியோ வாய்ஸ் வந்து நான் பேக்ரவுண்ட்லாம் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், யாரும் கோச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ கொடுக்க முடியல என்னால் வந்து மைக்கும் எடுத்து போல, நான் அதனால் கொடுக்க முடியல. நான் இனிமேல் வர வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வியூவெலாம் சூப்பராக இருக்கும், கேமராலாம் நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து வாய்ஸ் கொடுக்க பார்ப்பேன், அடுத்து வந்து என் ஃபேஸவே ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்பேன், பார்க்கலான்பா. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்கபா. நம்ம குடி விஷயத்தில் நிறையா சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்பா. இப்போ அவ்வளோதான், நம்ம வண்டி கிளம்பிருச்சு, அடுத்த ஜென்ஷன் என்னான்னு பார்த்துலான்பா.
நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து ராஜபாளையம் வந்துட்டோம் நண்பா. இந்த ராஜபாளையம்னா உங்களுக்கு அந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு மறக்காம கம்மான்னு சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் வர்றது வந்து ராஜபாளையம் நாயின்வாங்க, ஒரு நாய் இருக்கும் செம்ம ஹைட்டில் இருக்கும். அந்த நாய் பேர் கூட தெரில எனக்கு, தெரிஞ்சால் மறக்காமல் சொல்கிறேன். அந்த நாய் தான் அங்கே ராஜபாளையத்தில் ஃபேமஸான இது. வேறு நிறையாவே இருக்குது ஃபேமஸ்ஸு, அங்கெல்லாம் வந்திருக்கும். அந்த ஜங்ஷனாக வந்திருக்கும், அடுத்து நிறையா ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷன்லாம் பார்ப்போம். இன்னும் நம்மளோட சேனல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நிறைய பிளாக் பண்ணலாம். எந்தெந்த ஐடியா இருந்தால், உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்டில் மட்டும் சொல்லி விட்டுருங்க நண்பா. அடுத்த ஜங்ஷனில் பார்ப்போம் நண்பா. நண்பா, இப்போ வந்து நம்ம அடுத்த ஜங்ஷன் வந்துட்டோம். என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்டோம்னு கேட்கலாம். ஆமாம், நிறையாவது வந்து கட் பண்ணிட்டு ஊடால் நிறையா அந்த ஓடுனது எல்லாமே கட் பண்ணியாச்சு. வேணாம்டு, டைம் ரொம்ப இழுக்குது, அதனால் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஜங்ஷன் பேர் வந்து ஸ்ரீ விழிபுத்தூர். இந்த பேரை கட்டணும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பால்கோவா நான் வருதுன்பா. ஸ்ரீபுத்தூர்னாலே பால்கோவா தான், அங்கே தான் ஃபேமஸ், அதிகமாக அங்கே தான் கிடைக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும், பால்கோவா எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த ஊரில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்ல மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த ஜங்ஷன் பார்ப்போம், அடுத்த ஜங்ஷன் வந்துருவோமான்னு பார்ப்போம். நண்பா, இப்போ வந்து அடுத்த ஜங்ஷன் வந்துட்டோம். இந்த ஜங்ஷன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஜங்ஷனை பிடிக்கும், இந்த ஊரை பிடிக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு தேவைப்படும் நண்பா, எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது என்னவாக இருக்கும், தீபாவளிக்கு தான் தேவைப்படும் பட்டாஸ். அந்த பட்டாஸ் தயாரிக்கிற இடமே சிவகாசி தான்பா. இப்போ நம்ம வந்து சிவகாசிக்கு வந்துட்டோம்பா, அந்த ஊருக்கு தான் இருக்கோம், அந்த ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்து நிறைய ஜங்ஷன் இருக்குது, அந்த வழியாக தான் நம்ம மதுரைக்கு போக முடியும். இந்த சிவகாசியில் யார் யாரெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லி விடுங்க. அடுத்து வந்து என்ன ஜங்ஷன் வருதுன்னு பார்ப்போம்ண்பா. அதுக்குள்ளேயே வந்து நம்ம அடுத்த ஜங்ஷன் வந்துட்டோம்பா. அதுக்குள்ளே இருட்டாயிருச்சு பாருங்கமே, 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் டைம் பார்க்கும்போது கரெக்டாக 6 மணி நண்பா. அதுக்குள்ளே இருட்டாக போகுது. நம்ம மதுரைக்கு போகும்போது வந்து 7 மணி 8 மணி ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த ஜங்ஷன் வந்து விருதுநகர் ஜங்ஷன். இந்த பேரை கட்டமே என்ன ஞாபகம் வரும்னா, எனக்கு வந்து பரோட்டா ஞாபகம் இருக்கும்பா. விருதுநகர் பரோட்டா வந்து வீச்சு பரோட்டான்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும், இங்கே சாப்பிட்ருக்கோம். அடுத்த ஜங்ஷன் வந்து நம்மளோட திருப்புறகுன்றம், அடுத்து மதுரை, அப்படியே வந்துடும். திருமங்கலம் இருக்குது நடுவில், அடுத்தடுத்த ஜங்ஷன் இருக்குது நண்பா. அடுத்த ஜங்ஷன் அவ்வளோதான் நண்பா. நம்ம வந்து மதுரைக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். திருப்புறகுன்றம் இதான நண்பா, திருப்புறகுன்றம். திருப்புறகுன்றம்னா முருகன் கோவில் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பேரை கேட்டால். இதான் மதுரையோட என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கும், மதுரைக்குள்ள வந்துட்டோம். இந்த ஏரியாவில் இறங்கி நான் போகலாம், அடுத்த மதுரையில் இறங்கியும் போகலாம், எனக்கு இடம் இருக்குது ரெண்டுமே. வாங்க நான் மலையை காமிக்கிறேன், திருப்புறகுன்றம்னாலே மலை தான், அந்த மலையை காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். என்னடா கீழே தரையை வச்சு எடுக்கிறேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மழை தெரியுதா, இருட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போய் அங்கே மதுரைக்கு போய் பார்ப்போம். இப்போ திருப்பவுன்ற விட்டு கிளம்பிட்டேன் நண்பா. கிளம்பிட்டு நான் வந்து இங்கே இறங்கியும் போகலாம், எங்கள் வீட்டுக்கு மதுரையில் இறங்கியும் போகலாம். ரெண்டுதுக்கு நடுவில் தான் எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் ஏரியா இருக்குது, போய்க்கலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்காக வந்து நான் மதுரைக்கு போய் அந்த ஜங்ஷனையும் காமிக்கிறேன், பெரியார் பஸ் ஸ்டாண்டையும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் நண்பா, உங்களுக்கு காமிக்கிறேன்பா. வாங்க போவோம் நண்பா. இப்போ வந்து நம்ம மதுரைக்கு போகிற வழியிலே வந்து மழை சரா சடன்னு ஊற்றுதுங்க பாருங்கள். உங்களை பார்த்தாலே தெரியும் இது வந்து தேங்காய் கம்மா நண்பா. திருப்புறன்றக்கு ஏற்றாப்போ ஒரு கம்மா மாதிரி இருக்கும், அதான் பெரிய கம்மா, அதை தான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் மழை சாரல் உழுகுற, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். வேணுமா பாருங்கள், இப்போ கையை கூட நீட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சாரல் வந்து கையில் படுது, அப்போ அதுவும் தெரியல உங்களுக்கு, நில்லுங்க. இப்போ வந்து அதை பட்டு உங்களுக்கு கையில் காமிப்பேன், இங்கே பாருங்கள் மழை அப்படி பெய்யுதுன்பா, வெறித்தனமாக வெளியே. இதில் சொன்னேன் அங்கேயே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மதுரையில் மழை இருக்கும்ண்டு, அதே மாதிரி இருக்குது. போய் ஜங்ஷனில் இறங்கி எப்படி போக போகிறோம்னு தெரிலன்பா, போய் பார்ப்போம் நண்பா. அங்கே போய் பார்த்துக்கலாம். ஒரு சாங்கை போட்டு விட்டுருவோம், மதுரைக்கு போகிறோம், ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோம். போடுறா பாட்டை.
நண்பா, இப்போ வந்து பாட்டை கேட்டிருப்பீங்க. நம்ம மதுரைக்குள்ளே வரும்போது ஒரு கிளிகிளிப்பு இருக்குது, நம்மள சூப்பராக இருக்குது, பங்கமாக இருந்துச்சு அந்த பாட்டு. இதுதான் நம்மளோட ஏரியா. ட்ரெயின் மூலமாகவே பார்க்கலாம், சரணவாசோட கேட்டு இறங்கினாலே நம்மளோட ஏரியாவுக்கு வரணும். சரணவாச செல்வரத்தினம் இதுதான், எத்தனை தண்டி பில்டிங்னு பாருங்கள். இதுதான் எங்களோட ரயில் ரோடு. அவ்வளோதான் நண்பா, இது வந்து நம்ம ஜங்ஷன் வர போகிறோம். அது வந்து செகண்ட் பார்ட்டில் காமிக்கிறோம். ஜங்ஷன் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் வந்து சுற்றி காமிக்க போகிறேன். செகண்ட் பார்ட்டில் வரோம், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.